சாண்டிலேன் அவர்களின் மோகன சிலை அத்தியாயம் 20. முரடன் திருடன். காமத்துக்கு கண்ணில்லை என்பதுதான் பழமொழி. அதற்கு அறிவும் இல்லை என்பதற்கு அன்று இதயகுமாரன் அரசகுமாரி இருவருமே அத்தாட்சிகளாக விளங்கினார்கள். சமய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அறவே மறந்துவிட்ட அந்த இரவில் செண்பக மரத்தடியில் நிலை தடுமாறி கிடந்த காட்சியைக் கண்டு ஏதோ இரண்டு சின்னஞ்சிறிய பறவை குஞ்சுகள் கூட செண்பக மர உச்சிக்கிளையிலிருந்து தலை நீட்டி கூவென்று இருமுறை கூவின. அப்படி பார்ப்பதோ கீழே இருந்த இருவருக்கும் இடைஞ்சல் விளைவிப்பதோ தவறு என்று எண்ணியதால் அவற்றை ஈன்ற பெரும் பேடை கூண்டுக்கு வெளியிலிருந்து குஞ்சுகளை கொத்தி உள்ளே மீண்டும் தள்ளி கூண்டு முகப்பை தனது உடலால் அடைத்து கொண்டது. அப்படி அது அடைத்து உட்கார்ந்து விட்டதை கூண்டுக்கும் மேல் கிளையில் உட்கார்ந்திருந்த ஆண் பறவை கண்டு சட்டென்று கீழ்கிளையில் குதித்து பேடையை நோக்கி வந்து அதன் மூக்குடன் தனது மூக்கையும் இணைத்து உராய்ந்தது. இயற்கையின் இந்த இந்திரஜாலங்களை பார்க்க முடியாவிட்டாலும் அதே சமயத்தில் அதே மாதிரி கண்ணழகியின் செம்பருத்தி இதழ்களை நோக்கி குனிந்த இதயகுமாரனின் வலிய உதடுகள் அவற்றை நெருங்கவும் அஞ்சியதால் அவன் கூறிய நாசி செண்பக மொட்டு போன்று அவள் நாசியுடன் சற்றே இணைந்து உராய்ந்தது. அடுத்த வினாடி இயற்கையின் அஸ்திரங்கள் அந்த வீரனின் எச்சரிக்கையையும் அச்சத்தையும் அடியோடு கிழித்துவிடவே அவன் உதடுகள் ஒரு வினாடி அவள் உதடுகளை தடவி வேகமாக கன்னத்துக்கு தாவி அதில் புதைந்து விட்டன. அவள் தோள் மீதிருந்து தனது கழுத்தை அவன் முன்னதாகவே நீக்கி மார்பில் சாய்ந்த அவள் முகத்தை சரியாக பார்க்க அவளை தன்னை நோக்கி திருப்பியிருந்ததாலும் திரும்பியதால் அவள் முதுகை தாங்கிய இடது கை அரை சுற்று இப்புறம் வந்ததாலும் வலது கை மட்டும் அவள் சரியாமல் இருக்க அவள் வலது தோளை மட்டும் தாங்கி இருந்ததாலும் உடல்கள் இரண்டும் பல இடங்களில் பட்டும் படாததுமாக இன்ப இம்சையை விளைவித்து கொண்டிருந்தன. அத்தகைய அரைகுறை இணைப்பால் தடுமாறிய உணர்ச்சிகள் இருவரையும் ஏதோ ஒரு கனவு உலகத்துக்கு இழுத்து சென்று கொண்டிருந்தன. அதன் விளைவாக அவன் பிடியில் லேசாக சுழன்ற சோழ மகள் பெருமூச்சு விட்டு சற்றே கண்களை மூடினாள். அவள் கண்களை மூடியதையும் உணர்ச்சிகளால் அவள் உடல் நெளிந்ததையும் மார்பு எழுந்து தாழ்ந்ததையும் ஸ்பரிசத்திலிருந்தே புரிந்து கொண்ட இதயகுமாரன் தனது முகத்தை சற்று நிமிர்த்தி மூடிய கண்களை தனது இதழ்களால் தடவினான். பிறகு சற்று கீழே முகம் தாழ்த்தி முகம் பூராவையுமே அவள் சங்கு கழுத்தில் புதைத்து கொண்டான். அந்த கழுத்தின் வழவழப்பு அவனை பழைய சம்பவங்களுக்கு இழுத்து சென்றது. இந்த கழுத்தை காட்டிதானே இளைய வேளை சங்கு அறுக்கும் குலத்தான் என்று குற்றம் சாட்டினேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் இதயகுமாரன். இந்த கழுத்துக்கு குறுக்கே வாளை வைத்தவனை வாளால் வெட்டினால்தான் என்ன என்று மற்றொரு கேள்வியையும் எழுப்பிக் கொண்டான். ஆனால் கண்ணழகியின் மனம் எதையும் நினைக்கும் நிலையில் இல்லை. அந்த ஆண் மகன் தனது அழகுக்கு அடிமைப்பட்டு கழுத்தில் குழந்தை போல் முகத்தை புதைத்து படுத்திருப்பதை எண்ணி பாவம் களைத்திருக்கிறார் என்று பரிதாபப்பட்டால் காரணமில்லாமல் களைத்ததற்கு தான் பிணையில்லை என்பதை உணர்ந்திருந்தும் அப்பொழுது பரிதாபத்திற்கு காரணமில்லை என்பதை அறிந்திருந்தும் அவனிடம் அவளுடைய கருணை வரையற்று கிடந்தது. பெண்களுக்கு அடைக்கலம் ஆண் என்பது உலக முறையானாலும் அந்த முறை மாறும் சமயங்களும் உண்டு என்பதை அந்த சில வினாடிகளில் சோழன் மகள் புரிந்து கொண்டாள். அப்படி முறை மாறும் சமயங்கள்தான் எத்தனை இன்பமானவை என்றும் நினைத்து பார்த்ததால் உணர்ச்சியால் சிறிது அசைந்தாள். அசைந்தது மட்டுமல்லாமல் தனது கை ஒன்றையும் அவன் கழுத்தின் மீது வைத்தாள். அந்த வலிய முரட்டு கழுத்தையும் அதன் மீது கிடந்த வெட்டப்பட்ட முரட்டு குழல்களையும் கையால் தடவினாள். இந்த சைத்தியோபகாரத்தால் அவள் கழுத்தில் இருந்த அவன் முகம் இப்படியும் அப்படியும் அசைந்தது. பிறகு கழுத்திலிருந்து சிறிது இறங்கவும் துணிந்தது. அந்த சமயத்தில்தான் கண்ணழகியின் உணர்ச்சிகள் மீண்டும் விழித்து கொண்டன. என்ற எச்சரிக்கை ஒலியும் எழுந்தது அவளிடமிருந்து. அவள் உடலும் சற்று பின்னடைந்து அதுவரையில் இருந்த இணைப்பிலிருந்தும் தன்னை விடுவித்து கொண்டது. அவள் அழகிய கண்களையும் அரைகுறையாக விழித்தாள். என்ன ராஜகுமாரி என்று கேட்டான் இதயகுமாரன் சற்றே சங்கடப்பட்ட குரலில். அந்த கேள்வி கண்ணழகியின் பலவீனத்தை அடியோடு அறுத்தெறிந்ததால் அவனிடமிருந்து பிரிந்து உட்கார்ந்தாள் அவள். நேரமாகிறது தவிர என்று மென்று விழுங்கினாள். ஆமாம், நேரமாகிறது என்று அரசகுமாரனும் சங்கடத்துடன் ஆமோதித்தான். அரசகுமாரி அவனை நோக்கவில்லை. வேறு புறம் பார்த்து கொண்டு என்னை தேடுவார்கள் என்றால் சிறிது அச்சம் தொனித்த குரலில் இதயகுமாரன் அவள் தோள்களை மீண்டும் பிடித்து அவள் முகத்தை தன்னை நோக்கி திருப்பி அரசகுமாரி என்று அழைத்தான். அவனை பார்க்கும் சக்தி அவளுக்கு இல்லை. நிலத்தை நோக்கி என்று கேட்டாள். நீ இங்கு வந்தது? இதயகுமாரன் வாசகத்தை முடிக்க சக்தியற்றவனானான். தெரியாது. யாருக்கு? யாருக்கும். தோழிகளுக்கு. இதை கேட்ட இதயகுமாரன் இதயத்திலும் சிறிது அச்சம் துளிர்த்தது.
அப்படியானால் என்று கேட்டான் அச்சத்துடன். எந்த நிமிடமும் யாரும் தேடி வரலாம் என்றாள் கண்ணழகி. இதே குமாரன், இதோ என்னை பார் அரசகுமாரி என்று அவள் முகவாய்க்கட்டையை தூக்கி நிமிர்த்தினான். கண்ணழகி மெல்ல தன் மலர் விழிகளை நன்றாகவே திறந்தாள். இது தவறு என்றும் கூறினால் பவள உதடுகளை திறந்து, எது அரசகுமாரி என்று வினவினான் இதயகுமாரன். எது என்று சொல்லட்டும் என்று உள்ளுக்குள் கேட்டுக்கொண்ட கண்ணழகி அந்த கேள்வியினாலேயே சற்று முன்பு விளைந்த நிகழ்ச்சிகளை எண்ணினாள். எண்ணியதால் நாணத்தால் முகம் சிவந்தால் அங்கம் குழைந்தாள். இருப்பினும் மேலுக்கு சொன்னால், இது அரண்மனை நந்தவனம் என்று. ஆமாம், இதயகுமாரன் ஆமோதித்தான். இங்கு ஆண்கள் யாரும் வரக்கூடாது. ஆம், வந்தால் மரண தண்டனையும் கொடுக்கலாம். தெரிந்திருந்தும் வந்திருக்கிறீர்கள். நானாக வரவில்லை என்று தடுமாறினான் இதயகுமாரன். ஆம் என்று அரசகுமாரி புன்முறுவல் கொண்டாள். என்ன ஆம்? ஏதும் புரியாமல் கேட்டான் இதயகுமாரன். அரசகுமாரியின் இதழ்களில் புன்முறுவல் அதிகமாக விரிந்தது. யாராவது தூக்கி கொண்டு வந்து இங்கு விட்டிருப்பார்கள் என்று புன்முறுவலினூடே கூறவும் செய்தாள். என்னையா? ஆம். என்னை தூக்கி வருபவரும் உண்டா? உண்டு. யார் தூக்க முடியும்? விஜயன் என்று அரசகுமாரி லேசாக நகைத்தாள். இதயகுமாரனும் அவளுடன் சேர்ந்து நகைத்தான். சரி அரசகுமாரி, அதுதான் சரி. உன்னையும் அவனே தூக்கி செல்லட்டும் என்ற இதயகுமாரனை நோக்கி அரசகுமாரி நல்ல லட்சணம் என்று கடிந்து கொண்டாள். ஏன் அரசகுமாரி? விஜயன் முரடன் அல்ல என்ற இதயகுமாரனை மறுத்த அரசகுமாரி, ஆமாம் அல்ல, அவ்வளவு முரடன் அல்ல என்றாள். அவ்வளவு என்றால்? இதயகுமாரன் விவரம் புரியாமல் விழித்தான். எஜமானனை போல முரடன் அல்ல என்றாள் அரசகுமாரி. நான் முரடனா? பதில் கூறவில்லை சோழன் மகள். தனது கண்களை திருப்பி தனது தோள்கள் இரண்டையும் பார்த்தாள். இரண்டிலும் தனது கைநகம் பதிந்திருந்ததை இதயகுமாரனும் கண்டான். ஆம் அரசகுமாரி என்று மென்று விழுங்கினான். அரசகுமாரி பதிலுக்கு புன்முறுவல் செய்து, முரடன் மட்டுமல்ல நீங்கள் என்றாள். வேறு என்ன? திருடன். திருடனா? ஆம், திருட்டுத்தனமாக இங்கு நுழைந்திருக்கிறீர்கள். இல்லை இல்லை, நேர் வழியாகத்தான் வந்தேன். காவலர் யாரும் தடுக்கவில்லை. தடுக்கவில்லையா? இல்லை இல்லையா? யாருமே இல்லை. காவலர் இல்லாவிட்டால் எங்கும் நுழையலாமா என்று கேட்டுக்கொண்டே அரசகுமாரி எழுந்தாள். இதயகுமாரனும் கூடவே எழுந்தான். அப்படியே நிற்காதீர்கள் என்றாள் அரசகுமாரி. வேறு என்ன செய்ய வேண்டும்? சற்று அப்புறம் திரும்பிக் கொள்ளுங்கள். ஏன்? ஆடை புனைய வேண்டும் சரியாக. இதயகுமாரன் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டான். அரசகுமாரி செண்பக மரத்தின் மறுபுறம் சென்று சில வினாடிகளில் திரும்பி வந்தாள். வந்து தலைக்குழலை கோதிக் கொண்டாள். பழைய செண்பக மலர் சிறிது சிதைந்திருந்ததால் இன்னொரு மலரையும் பறித்து தலையில் சொருகிக் கொண்டாள். அந்த மலரை இப்படி கொடு அரசகுமாரி என்று கையை நீட்டினான் இதயகுமாரன். எதற்கு? வேண்டும் எனக்கு. பழைய மலரை குழலின் உட்புறத்திலிருந்து எடுத்து கொடுத்தாள் அரசகுமாரி. அப்படி எடுத்ததால் இரண்டொரு இதழ்கள் இல்லாமல் அது வெளியே வந்தது. அதை கையில் வாங்கி கொண்ட சோழ நாட்டு வாலிபன் அதை தனது கச்சையில் பத்திரப்படுத்தி கொண்டான். நான் வருகிறேன் என்று கூறி திரும்பினாள் அரசகுமாரி அரண்மனையை நோக்கி. அரசகுமாரி என்ற இதயகுமாரன் அழைப்பு அவளை சிறிது தேக்கியது. தலையை மட்டும் திருப்பி அவனை நோக்கினாள் அரசகுமாரி. நீ தனியாக போக வேண்டாம், நானும் வருகிறேன் துணைத்து என்றான் இதயகுமாரன். துணையின்றிதான் இங்கு வந்தேன் என்று சுட்டிக்காட்டிவிட்டு நடந்தாள் அரசகுமாரி. விஜயா என்று அழைத்து கொண்டு தானும் செல்ல திரும்பினான் செண்பக மரத்தை நோக்கி. அடுத்த வினாடி அவன் இரு கைகளும் இரண்டு முரடர்கள் கையில் இருந்தன. அவனை திருப்புங்கள் அரசகுமாரியை நோக்கி என்று ஒலித்தது இளைய வேலின் குரல். முரட்டுத்தனமாக திருப்பப்பட்டான் இதயகுமாரன். அரசகுமாரி சற்று எட்ட நடந்து கொண்டிருந்தால் நிலத்தை நோக்கிய வண்ணம். அவள் எதிரிலும் இரண்டு முரடர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் காலடி ஓசை கேட்டு சற்றே தலை நிமிர்ந்தாள் அரசகுமாரி. அவளது கைகளும் பற்றப்பட்டன துரிதமாக. வாயும் ஒரு முரட்டு கையால் பலமாக பொத்தப்பட்டது. கண்களை சுழற்சி பார்க்க முற்பட்டால் தன்னை மறித்த முரடர்கள் முகங்களே பார்வைக்கு தெரிந்தன. அடுத்த வினாடி முரட்டு கரங்கள் இரண்டு தன்னை மேலே தூக்குவதை உணர்ந்தாள் அரசகுமாரி. ஏதோ விவரிக்க இயலாத மலர் வாசனை அவள் நாசையில் நுழைந்தது. அத்துடன் அவள் சுரணை இழந்தாள். முரடன், திருடன் என்ற சொற்களை அவள் இதழ்கள் கடைசியாக முணுமுணுத்தன. மீதியே அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 21. மாறவேளின் ரகசியம். வேறு எந்த மனிதனாக இருந்தாலும் அதிர்ச்சியடைந்து விடக்கூடிய அந்த விபரீத நிலையிலும் இதயகுமாரன் தன்னை பற்றி நின்ற முரடர்களிடமிருந்து விடுபட எந்தவித முயற்சியையும் எடுக்காமலும் சற்று திமிரக்கூட திமிராமலும்
கண்ணெதிரே இருவர் கண்ணழகியை தூக்கிய போதும் எந்தவித உணர்ச்சியை காட்டாமலும் இடித்த புலியென நின்றிருந்தான். அடுத்த இரண்டு வினாடிகளில் எதிரே வந்து பூதாகாரமாக நின்று நகைத்த இளைய வேளையோ உதடுகள் அசைந்ததால் பயங்கரமாக அசைந்த அவன் தடித்த மீசியையோ இம்மியளவும் லட்சியம் செய்யாமல் இளைய வேளின் கண்களோடு தனது ஈட்டி கண்களை கலக்கவிட்டான். இதே குமாரன் மேலுக்கு உணர்ச்சிகளை அறவே காட்டாவிட்டாலும் உள்ளூர அவன் பெரிய கொலைகாரனாக மாறியிருக்கிறான் என்பதை அந்த ஈட்டி கண்கள் சொன்ன செய்தியிலிருந்தும் அது தன் கண்களை ஊடுருவிய போது விளைவித்த பயங்கரத்திலிருந்தும் உணர்ந்து கொண்ட இளையவேளின் உள்ளம் ஓரளவு நடுங்கியது என்றாலும் அதை வெளிக்கு காட்டாமலே சொன்னான். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் என்று. இதே குமாரன் சற்று தூரத்தில் அரசகுமாரியை இருவர் தரையில் படுக்க வைப்பதையும் அவள் சுரணையற்று இருப்பதையும் கவனித்தான். இருபுறமும் தனது கைகளை பற்றி நின்ற இரு முரடர்களையும் திரும்பி பார்த்தான். ஒருமுறை வெகு அலட்சியமாக மகிழ்ச்சி என்ற ஒற்றை சொல்லை முடிவாக சொன்னான். இளையவேளின் பெருவிழிகள் இதயகுமாரன் மீது நிலைத்தன சந்தேகத்துடன். எதற்கு மகிழ்ச்சி என்று அவன் தடித்த உதடுகள் ஒரு கேள்வியையும் உதிர்த்தன. இதயகுமாரன் இதழ்களில் பொன்முறுவல் அரும்பியது. உன்னை பூனை என்று நீ ஒப்புக்கொண்டதற்கு என்று சர்வசாதாரணமாக சொன்னான் பொன்முறுவலின் ஊடே. தான் செய்த தவறு அப்பொழுதுதான் புரிந்தது இளையவேளுக்கு. பழமொழியே சொன்னேன் என்று சமாளிக்க முயன்ற அவன் குரலில் சினம் துளிர்த்து கிடந்தது. தமிழ் பழமொழிகளில் பெரும் உண்மைகள் புதைந்து கிடக்கின்றன. சில சமயங்களில் நம்மை அறியாமலே நாம் அந்த உண்மைகளை கூறிவிடுகிறோம் என்று கூறிய இதயகுமாரன் இளையவேல் என்று அழைத்தான் இரும்பு குரலில். என்ன என்ற இளையவேலின் கேள்வியில் சீற்றமும் இருந்தது, சிறிது அச்சமும் இருந்தது. பெண்களை அபகரிக்கும் நிலைக்கு நீ தாழ்ந்து விட்டதை நினைத்து வருந்துகிறேன் என்ற இதயகுமாரன், உன் முரடர்கள் அரசகுமாரியை தொட்டதை மன்னிக்கிறேன், நீ மட்டும் அவளை தொட முயலாதே என்றும் எச்சரித்தான். இதயகுமாரனின் உணர்ச்சியற்ற குரலில் எல்லை மீறிய எச்சரிக்கை ஒலித்தது. இளையவேளின் இதயத்தில் அந்த எச்சரிக்கை நெருப்பு கனை போல் புகுந்தது. இருப்பினும் அவன் அச்சத்தை உதறிவிட்டு கேட்டான், தொட்டால் என்ன செய்வாய் என்று. இதயகுமாரன் விழிகளில் விவரிக்க இயலாத சாயை ஒன்று படர்ந்தது. தொட வேண்டாம், துணிவிருந்தால் தொட முயன்று பார் என்று சொன்ன அவன் குரலிலும் ஏதோ ஒரு பயங்கர ஒலி படர்ந்து கிடந்தது. இதை கேட்ட இளையவேல் தனது நிதானத்தை அடியோடு கைவிட்டான். டேய், அவளை கொண்டு வாருங்கள் இங்கே என்று கூவினான் அவள் அருகே நின்ற முரடர்களை பார்த்து. கீழே கிடத்தப்பட்ட அரசகுமாரியை மீண்டும் தூக்கிய முரடர்கள் அவளை இளையவேலின் அருகே கொண்டு வந்தார்கள். யாரங்கே, சிறு பந்தத்தை கொளுத்தி இப்படி காட்டுங்கள் என்ற இளையவேலின் ஆசையை ஒட்டி ஒரு சிறு பந்தம் எங்கோ கொளுத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டது. அதை தனது இடது கையில் வாங்கி அரசகுமாரியின் முகத்துக்கு எதிரே காட்டி, இந்த முகத்தை நான் தீண்டுவதை யார் தடுக்க முடியும் என்று வினவினான் இளையவேல். இதயகுமாரன் சிறிதும் நிதானம் இழக்காமல் சொன்னான், உன் சொற்கள் இன்று மிக நியாயமாக வருகின்றன என்று. என்ன சொற்கள்? அரசகுமாரியை தீண்டுவதாக சொன்னாய். ஆம், தீண்டுவது என்ற சொல் பாம்பு முதலிய விஷ ஜந்துக்களுக்குத்தான் உபயோகப்படுத்தப்படுகிறது. இதை கேட்டதும் இளையவேல் சுயநிலையை அறவே இழந்தான். உன் தமிழறிவு இவளை காப்பாற்றாது, சொற்செறிவு என்னை சுடாது. நான் இத்தனை நேரம் இங்கு பேசி கொண்டு நிற்கிறேன் ஏன் தெரியுமா என்று வினவி சற்று கடுமையாக நகைத்தான் இளையவேல். ஏன்? இதயகுமாரன் கேள்வி வறண்ட குரலில் வெளிவந்தது. உன்னை தொடர்ந்து நானும் கிளம்பினேன் திருமுக்குடலிலிருந்து. இன்று இரவு ஏற்கனவே சோழனால் சிறை செய்யப்பட்ட சேரர் காவலர்களையும் விடுவித்துவிட்டேன். அச்சுத கொல்லனின் ஆயுத கிடங்கிலிருந்து வாட்களையும் அவர்களுக்கு பரிமாறினேன். இந்த நந்தவனம் இப்பொழுது என் வீரர்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இங்கு சந்தடி செய்யாமல் நுழைந்தோம். சமயத்தில் உன் சரசத்தையும் தடுத்தேன். இவள் கன்னத்தில் என் இதழ்கள் புதையும், தடுக்க முடிந்தால் தடுத்துப்பார் என்று கூறி கண்ணழகியின் சுரணை இழந்த மயக்கமுற்ற மதிமுகத்தை நோக்கி குனிந்தான் இளையவேல். அதே வினாடியில் அவன் இடது கை திடீரென அசைந்து அதில் பிடித்திருந்த சிறு பந்தம் அவன் கண்ணில் அழுந்தியது. அதனால் திகைத்து அவன் திரும்ப முயன்ற சமயத்தில் இதயகுமாரனை பிடித்திருந்த இரு முரடர்களும் அவனை விட்டு குனிந்து வித்தை காட்டுகிறவர்களைப் போல எதிரே ஓடினார்கள். அடுத்த வினாடி இதயகுமாரனின் வாள் இளையவேலின் ஊட்டியை தடவிக்கொண்டிருந்தது. இளையவேல், அசையாதே, அசைந்தால் இந்த வாளின் நுனி உன் ஊட்டியில் புதைந்து கழுத்தை ஊடுருவிவிடும். உன் நண்பர்களை மெதுவாக அரசகுமாரியை கீழே வைக்க சொல் என்று உத்தரவுகளை பிறப்பித்தான் இதயகுமாரன். முரடர்கள் இளையவேலின் உத்தரவுக்கு காத்திராமல் உடனடியாக குனிந்து அரசகுமாரியை நந்தவனத்தின் புல் தரையில் இறக்கினார்கள். இளையவேல், உன் வீரர்களுக்கு ஏதாவது சைகை செய்ய முடியுமானால் செய்து அவர்களை நந்தவனத்தை விட்டு போகச் சொல். இல்லையேல்
சோழ மன்னன் அவர்களை அனைவரையும் இரண்டாம் முறை சிறையில் இடமாட்டான், தூக்கிலிட்டு விடுவான், சீக்கிரம் என்று துரிதப்படுத்தினான் இதயகுமாரன். எதிரியால் தனது கைப்பந்தம் கண்ணில் அழுந்தியதால் சுட்டு கருத்த ஒற்றை கண்ணுடன் மிக பயங்கரமாக காட்சியளித்த இளையவேல் எதிரியின் கத்தி முனை தனது கழுத்தில் அழுந்து கிடந்த நிலையிலும் மெல்ல நகைத்தான். என் வீரர்கள் யாரும் அணுக மாட்டார்கள். இரவில் யாரும் நந்தவனத்துக்குள் நுழையும் வழக்கமில்லை. அப்படி நுழைந்தாலும் இந்த நந்தவனம் இங்கிருந்து நெடுந்தூரம் பரவியிருக்கிறது. மரங்களின் அடர்த்தியும் மிக அதிகம். என் வீரர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் முன்னமே நகர்ந்து விட்டார்கள். அவர்களில் சிலர் மாரவேல் படுத்திருக்கும் அந்த புறத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். சோழ வீரர் உடையணிந்து இப்பொழுது காவல் மாறும் நேரம். காவலை இவர்கள் மாற்றுவார்கள். இன்னும் அரை நாழிகைக்குள் மாரவேல் இங்கிருப்பார். இங்கு யாராவது என்னை தொட்டால் மாரவேல் யமனுலகை எட்டி பார்ப்பார் என்று கூறிய இளையவேல், பார்த்தாயா இதயகுமாரா, எனது திட்டங்கள் நாழிகை கணக்குப்படி நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன என்றான். இதை கேட்டதும் இதயகுமாரனும் பொறுமை இழந்தான். முதலில் இந்த முரடர்களில் ஒருவனை அனுப்பி மாரவேலை தொட வேண்டாம் என்று கட்டளையிடு. இல்லையேல் யமனுலகில் மாரவேலை வரவேற்க நீ முதலில் போக வேண்டியிருக்கும் என்று கூறினான் இதயகுமாரன் கடுமை மிதமின்றி ஒலித்த குரலில். அதைத் தொடர்ந்து இளையவேலின் காலில் ஏதோ ஒரு மர்ம நரம்பு தட்டப்பட்டது இதயகுமாரன் காலால். இளையவேல் வெட்டப்பட்ட மரம் போல தரையில் விழுந்தான். அடுத்த வினாடி இதயகுமாரனின் கால் இளையவேலின் மார்பு மீது இருந்தது. வாள் ஊட்டியில் அழுந்து கிடந்தது. டேய், அவன் அனுப்பிய வீரர்களிடம் சொல், மாரவேலை தொடக்கூடாது என்று. நான் அரச காவலர்களை அழைக்கும் முன்பு நீங்களும் தப்பி ஓடிவிடுங்கள் என்று உத்தரவிட்டான் சோழ நாட்டு வாலிபன் இளையவேலின் முரடர்களுக்கு. அவன் உத்தரவினாலும் தங்கள் தலைவன் இருந்த அவல நிலையினாலும் அந்த முரடர்கள் பாய்ந்தார்கள். கண்ணழகியை போட்டது போட்டபடி விட்டுவிட்டு அவர்கள் சென்ற பின்பு கேட்டான் இதயகுமாரன் இளையவேலை நோக்கி, நான் இந்த நந்தவனத்துக்குள் வருவேன் என்று உனக்கு யார் சொன்னது என்று. யாரும் சொல்லவில்லை என்றான் இளையவேல் மல்லாந்து கிடந்த நிலையிலிருந்து. அவன் சொற்களில் விஷம் கலந்திருந்தது. ஒற்றை கண் உக்கிரமாக பார்த்தது இதயகுமாரனை. என்னை தொடர்ந்து வந்தாயா முக்குடலிலிருந்து? இல்லை. பின் எப்படி அறிந்தாய்? ஒட்டு கேட்டேன். முதலில் எதுவும் காதில் விழவில்லை. நந்தவனத்துக்கு போக சங்கரநாராயணன் சொன்னது மட்டும் காதில் விழுந்தது. நீ புறப்பட்ட சிறிது நேரத்திற்கெல்லாம் நானும் புறப்பட்டேன். இதயகுமாரனுக்கு நடந்ததெல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரிந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் புரியவில்லை. சேர மன்னர் அறியாமல் இவன் எப்படி முக்கூடலை விட்டு கிளம்ப முடியும் என்று சிந்தித்து பார்த்தான். சேர மன்னர் இத்தகைய இழி செயலுக்கு ஒரு நாளும் உடன்பட மாட்டார் என்பது அவனுக்கு நிச்சயமாக தெரிந்ததால் அவரும் அறியாமல் இளையவேல் இந்த இரகசிய நடவடிக்கையில் இறங்கியிருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். இனி காலதாமதம் செய்வதில் பயனில்லை என்பதை உணர்ந்த இதயகுமாரன் சற்று குனிந்து இளையவேலின் கச்சையிலிருந்த வாளை உரையிலிருந்து உருவி இடது கையில் பிடித்து கொண்டான். இரு வாளையும் இரு கைகளில் ஏந்திய நிலையில், இளையவேல், உன்னை கொல்வதில்லை என்று உறுதி கூறியிருக்கிறேன் மாரவேலிடம். ஆனால் அரசகுமாரியை தூக்க உத்தரவிட்ட உன் கைகளை வெட்டலாம், எழுந்திரு என்று கூறி தனது காலை அவன் மார்பிலிருந்து எடுத்தான். இளையவேல் மிக எச்சரிக்கையுடன் எழுந்தான். அதே சமயத்தில் இரு வாட்களாலும் அவனது கைகளை துண்டிக்க வாட்களை சரியிலென்று வீச முயன்ற இதயகுமாரனை, வேண்டாம் இதயகுமாரா வேண்டாம் என்று வேதனை சொற்கள் தடுத்தன. இதயகுமாரன் கண்கள் இளையவேலை விட்டு அந்த குரல் வந்த ஒளியை நோக்கின. மார்பில் ஏற்கனவே போடப்பட்டிருந்த கட்டிலிருந்து இரத்தம் ஒழுக மாரவேல் தள்ளாடி தள்ளாடி வந்தார். இரு வாட்களுடனும் அவரை இதயகுமாரன் தாங்கி பிடிக்க முயன்ற சமயத்தில் இளையவேல் சரையில் என ஓடி மறைந்து விட்டான் மரக்கூட்டத்தினுள். மாரவேல் தலை சிறிது சுற்றி இருக்க வேண்டும். அவர் தலை சாய்ந்தது மார்பு புறமாக. அவரை மெதுவாக பிடித்து கண்ணழகியின் பக்கத்தில் படுக்க வைத்தான் இதயகுமாரன். பிறகு இரண்டு வாட்களையும் இடைக்கச்சியில் சொருகிக் கொண்டு வாவிக்கு சென்று இரு கைகளிலும் நீரை எடுத்து வந்து மாரவேல் முகத்திலும் அரசகுமாரி முகத்திலும் தெளித்தான். அரசகுமாரி முதலில் கண் விழித்தாள். மெல்ல எழுந்து உட்காரவும் செய்தாள். அடுத்து படுத்திருந்த மாரவேலையும் கவனித்தாள். அவரை அணுகி கட்டை பரிசோதித்தாள். காயத்திலிருந்து இரத்தம் ஆறாக பெருகிக் கொண்டிருந்தது. அதை பிரித்து கட்டுப்போடவும் காயத்தின் தன்மையை ஆராயவும் அதை பிரிக்க முயன்ற சமயத்தில் மெல்ல கண்களை விழித்த மாரவேல், பயனில்லை அரசகுமாரி, இனி நான் பிழைக்க மாட்டேன். நீயும் இதயகுமாரனும் குனியுங்கள், என் மனதில் புதைந்து கிடக்கும் கதையை சொல்கிறேன் என்றார் தீனமான குரலில். இல்லை மாரவேல், நீங்கள் இறக்கப் போவதில்லை, அரண்மனை மருத்துவர்களை அழைக்கிறேன் என்றால் அரசகுமாரி தழுதழுத்த குரலில். மாரவேலின் மூச்சு சிறிது கடுமையாக வந்து கொண்டிருந்தது. பயனிருந்தால், பிழைப்பதற்கு வழி இருந்தால் நான் இப்பொழுது வாயை திறக்க மாட்டேன் அரசகுமாரி.
எனக்கு அதிக நேரமில்லை, குனிந்து நான் சொல்வதை கவனமாக கேள் என்று கூற இருவரும் அவர் முகத்துக்கு அருகில் குனிந்தனர். மாரவேலின் பஞ்சடைந்த கண்கள் ஒரு வினாடி பளிச்சிட்டன. அவர் உதடுகள் விரிந்து மெல்ல சொற்களை உதிர்த்தன. நீங்கள் இருவரும் இங்கிருப்பது எனக்கு மகிழ்ச்சி. என் மனதில் புதைந்து கிடக்கும் பயங்கர கதையை கேளுங்கள். ஒரு மூர்க்கன் இரக்கமற்ற அரக்கன் இரண்டு பத்தினிகளை அழித்தான். ஒரு பருவ பெண்ணை நேர்முகமாக கொல்லவில்லை, மறைமுகமாக கொலை செய்தான். இரண்டு பத்தினிகள் உங்கள் இருவரின் தாய்மார்கள். விவாகமாகாமலே கருவுற்ற அந்த கன்னிகை இளையவேலின் தாய், என் மகள் என்ற மாரவேலின் தொண்டை சிறிது அடைத்து கொண்டது. பிறகு சமாளித்து கொண்டு மெதுவாக பேசினார் மாரவேல். அவர் வாயிலிருந்து ஒரு பயங்கர கதை வந்தது. மூன்று அரசுகளை பற்றியது அது. அவர் கதையை சொல்ல சொல்ல சின்னத்தின் எல்லையை தாண்டி கொண்டிருந்தார்கள் இதயகுமாரனும் கண்ணழகியும். விரிந்ததோ என்னவும் முடியாத விபரீத கதை. அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை எண்ணி, அது தங்கள் இருவர் மீதும் சுமத்திய கடனை எண்ணி உணர்ச்சி பெருமூச்சு விட்டான் இதயகுமாரன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.